ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டர்ம் த்ரீ யூனிட் டூ நம்பர்ஸ் டிவிஷன் அப் டு ஃபோர் டிஜிட் நம்பர் பை சிங்கிள் டிஜிட் நம்பர் டு டிவைட் அ கிவன் நம்பர் பை அனதர் நம்பர் இன் வேரியஸ் வேஸ் தேர் ஆர் மெனி வேஸ் டு டிவைட் அ கிவன் நம்பர் பை அனதர் நம்பர் ஒரு நம்பரை டிவைட் பண்ணுறதுக்கு நிறைய வேஸ் மெத்தட்ஸ் இருக்குது அது என்னெல்லாம் பார்ப்போம் ஈக்குவல் ஷேரிங் ஈக்வல் குரூப்பிங் ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் லாங் டிவிஷன் ஷார்ட் டிவிஷன் நவ் வீஆர் கோயிங் டு சீ ஈக்வல் ஷேரிங் அண்ட் ஷார்ட் டிவிஷன் ஃபர்ஸ்ட் ஒன் ஈக்வல் ஷேரிங் ப்ரியா வான்ஸ் டு செலிப்ரேட் ஹர் பேர்தே அலாங் வித் ஹர் பேரண்ட்ஸ் ரகு அண்ட் உஷா ப்ரியா தன்னோட பர்த்டேயை அவங்க அம்மா அப்பா கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணுன்னு விரும்பினா ஹர் ஃபாதர் பாட் அ கேக் ஃபார் ஹர் அவங்க அப்பா வந்து அவளுக்கு ஒரு கேக் வாங்கிட்டு வராங்க ஷீ மேக்ஸ் த கேக் இன்டூ எயிட்டீன் பீசஸ் அண்ட் வான்ஸ் டு டிவைட் ஈக்குவலி அலாங் வித் ஹர் பேரண்ட்ஸ் பிரியா அந்த கேக்கை எயிட்டீன் பீசஸாக கட் பண்ணுறா அந்த எயிட்டீன் பீசஸை ஈக்குவலாக பிரிக்கிறா பிரியா அவங்க அம்மா அப்பா மூணு பேருக்கும் சிக்ஸ் பீசஸ் கிடைக்குது ஈச் ஆஃப் தம் கெட் சிக்ஸ் பீசஸ் அட் தட் டைம் ஹவ் ஃப்ரெண்ட்ஸ் லீலா கலா அண்ட் மாலா ஹேஸ் கம் வித் தே கிஃப்ட்ஸ் அந்த நேரத்தில் அவள் ஃப்ரெண்ட்ஸ் லீலா கலா மாலா மூணு பேரும் அவளை பார்க்க வராங்க அவளுக்கு கிஃப்ட்டு கொண்டு வராங்க ஸோ ஷி வாண்ட்ஸ் டு ஷேர் த கேக் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ பிரியா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேருக்கும் அந்த கேக்கை கொடுக்கணும்னு நினச்சா இப்போ மொத்தம் ஆறு பேர் இருக்காங்க எயிட்டீன் பீசஸ்ல ஆறு பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் மூணு பீஸ் கிடைக்கிது ஈச் ஆஃப் தம் கேட் த்ரீ பீசஸ் ஆஃப்டர் அ ஃபியூ மினிட்ஸ் த்ரீ ஆஃப் க ஃபாதர் அண்ட் மதர் ஃப்ரெண்ட்ஸ் மேரி ரஹீம் அண்ட் ரவி ஹேஸ் கம் ஃபார் த பார்ட்டி கொஞ்ச நேரத்தில் மேரி ரஹீம் ரவின்னு இன்னொரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் அந்த பார்ட்டிக்கு வர்றாங்க நவு ஷி ஹேஸ் டிசைடட் டு ஷேர் த கேக் வித் தெம் ஆல்சோ இப்போ டோட்டலாக ஒம்பது பேர் இருக்காங்க அந்த ஒம்போது பேருக்கும் அந்த எயிட்டீன் பீசஸ் ஆஃப் கேக்கை பிரித்து கொடுக்கணுன்னு பிரியா நினச்சா अब के। के के। वो एतने पीस कव रे पीस कॉइन टू साड अंड सवेंटी हि सिक्स सेवंटी इज दिव दिशा इन ना डिड पड़ रिक्सि डिटेड बै फिर सिक्स हंड्रड्डे अंड सेवनियडन चल रो ஃபைவை டிவைசருன்னு சொல்கிறோம் இந்த நம்பரில் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டியில் முதல் நம்பர் சிக்ஸை நம்ம எடுக்கிறோம் ஃபைவ் டிவைட் சிக்ஸ் இன் ஒன் டைம் வித் ரிமைண்டர் ஆஃப் ஒன் சிக்ஸை ஃபைவ் ஒன் டைம் டிவைட் பண்ணும் ரிமைண்டர் என்ன இருக்கும் சிக்ஸில் ஃபைவை சப்ட்ராக்ட் பண்ணால் ஒன் ரிமைண்டராக இருக்கும் அந்த ஒன்றை சிக்ஸுக்கு சைடில் மேலே போட்டுக்கணும் இப்போ அந்த மீதி இருக்கிற ஒன்றை அடுத்த நம்பருக்கு முன்னால் இருக்குது செவனுக்கு முன்னால் ஒன் போட்டிருக்கோம் அப்போ செவன்டீன்கிற நம்பர் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ செவன்டீனை ஃபைவ் டேபிளை வச்சு டிவைட் பண்ணி பார்க்கணும் செவன்டீனில் ஃபைவ் எத்தனை டைம்ஸ் இருக்குது ஃபைவ் த்ரீ ஆர் ஃபிஃப்டீன் செவன்டீனில் ஃபிஃப்டீனை சப்ட்ராக்ட் பண்ணால் ரிமைண்டர் டூ வரும் அந்த டூவை செவனுக்கு பக்கத்தில் மேலே போடணும் டூ இப்போ அந்த டூவும் ஜீரோவும் சேர்ந்து ஒரு புது நம்பர் ட்வெண்ட்டின் கிடைக்கும் த டிவைசர் ஃ டிவைட்ஸ் ன்ட்டி ஃபோர் டைம்ஸ் ட்வெண்ட்டியில் ஃபைவ் எத்தனை டைம்ஸ் இருக்குது ஃபோர் டைம்ஸ் இருக்குது நவு த ரிமைண்டர் இஸ் ஜீரோ அண்ட் த கோஷன்ட் இஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டிவைடட் பை ஃபைவ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் பேஜ் நம்பர் செவன் டிவிஷன் ஆஃப் த்ரீ டிஜிட் நம்பர் பை ஒன் டிஜிட் நம்பர் டிவிஷன் வித்தவுட் ரிமைண்டர் ரிமைண்டர் வராத டிவிஷன் Example 1, divide 450 by 6. ஃபிஃப்டி 450 சிக்ஸ் 6 ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டிவிடன் சிக்ஸ் இஸ் த டிவைஸாக சிக்ஸ்த்து டேபிள் நம்ம யூஸ் பண்ணணும் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டியை எழுதிட்டு ஒரு கோடு போட்டு சைடில் சிக்ஸ் இருக்கணும் நான் say the சிக்ஸ்த்து டேபிள் First, ஃபோர் வந்து small number, 6th டேபிளில் வராது அதனால் ஃபோரை யூஸ் பண்ணாமல் ஃபார்ட்டி ஃபைவை சேர்த்து எடுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கம்மா போட்டுக்கணும் ஃபார்ட்டி அப்புறம் ஒரு கம்மா போட்டுக்கோ நான் யூ த சிக்ஸ்த்து டேபிள் சிக்ஸ் செவன்ஸ் ஆர் ஃபார்ட்டி டூ சிக்ஸ் எயிட்ஸ் ஆர் ஃபார்ட்டி எயிட் சிக்ஸ்த்து டேபிளில் ஃபார்ட்டி ஃபைவ் வராது ஆனால் ஃபார்ட்டி டூவும் ஃபார்ட்டி எயிட்டும் வருது இதில் நம்ம எடுக்க வேண்டிய நம்பர் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி எயிட் எடுத்தோம்னா ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து சப்டாக்ட் பண்ண முடியாது ஏன்னா ஃபார்ட்டி எயிட் பெரிய நம்பர் 45 விட 48, எயிட் பிக் நம்பர் ஸோ வி to டு டேக் சிக்ஸ் செவன்ஸ் ஆர் Quotient டூ மேல, மேலே மேலே செவன் போடணும் சிக்ஸ் செவன்ஸ் ஆர் ஃபார்ட்டி ஃபைவ் நேராக ஃபார்ட்டி டூ போடணும் சிக்ஸ் செவன்ஸ் ஆர் ஃபார்ட்டி டூ have to ஸ்டெப் The ஹாவ் டு 42 இந்த ஃபார்ட்டி ஃபைவ் நேராக ஃபார்ட்டி டூ எழுதினதுக்கப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணணும் ஃபைவ்லேருந்து டூவை சப்ட்ராக்ட் பண்ணணும் ஃபைவ் இன் மைன் டூ இன் ஃபிங்கர்ஸ் பிஃபோர் ஃபைவ் ஃபோர் த்ரீ அந்த டூக்கு நேராக த்ரீயை போடணும் நெக்ஸ்ட்டு ரெண்டு ஃபோர் இருக்குது ஃபோரில் ஃபோரை சப்ட்ராக்ட் பண்ணால் ஜீரோ ஜீரோ நம்ம கீழே போடலாம் அல்லட்டி போடாமல் விட்டுக்கலாம் இப்போது ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபார்ட்டி டூவை சப்ட்ராக்ட் பண்ணால் த்ரீ யூ கெட் த்ரீ கிடைக்கும் இப்போது சம்மில் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இருக்குது அந்த அப்புறம் ஒரு ஜீரோ இருக்குல அதை கீழே கொண்டு வரணும் பிரிங்க் டவுன் ஜீரோ ஒரு ஆரோ மார்க் போட்டு ஜீரோவை கீழே கொண்டு வரணும் த்ரீக்கு அப்புறம் இந்த ஜீரோவை எழுதணும் அப்போ தேர்ட்டி ஆயிரும் இப்போ தேர்ட்டி இஸ் த நியூ நம்பர் இந்த தேர்ட்டி சிக்ஸ்த்து டேபிளில் வருதான்னு நம்ம பார்க்கலாம் சிக்ஸ் ஃபைவ்ஸ் ஆர் தேர்ட்டி சிக்ஸ்த்து டேபிளில் தேர்ட்டி எப்போ வரும் சிக்ஸ் ஃபைவ்ஸ் ஆர் தேர்ட்டி ஸோ வி ஹாவ் டு ரைட் ஃபைவ் அட் த டாப் கோஷண்ட்டில் மேலே என்ன போடணும் ஃபைவ் போடணும் சிக்ஸ் ஃபைவ்ஸ் ஆர் தேர்ட்டிக்கு நேராக ஒரு தேர்ட்டி போடணும் வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்

ஒரு பழம் வியாபாரி 531 ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் ஆப்பிள்ஸ் வச்சுருக்கான் ஹி அரேஞ்சஸ் தம் ஈக்வலி இன் நைன் பாக்ஸஸ் அந்த 531 ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் ஆப்பிள்ஸையும் நைன் பாக்ஸ் நிறைய ஈக்குவலாக அடுக்கி வைக்கிறான் ஹவு many ஆப்பிள்ஸ் does he புட் இன் each பாக்ஸ் ஒவ்வொரு பாக்ஸ்லையும் எத்தனை ஆப்பிள்ஸை வச்சுருப்பான் அப்படின்னு கேட்டிருக்கு So total number of apples 531. Number of boxes ஒன் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் எத்தனை இருக்குது நைன் பாக்ஸஸ் நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் இன் ஈச் பாக்ஸ் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் எவ்வளோ ஆப்பிள் வைப்பான் இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் டிவைடட் பை நைன் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் எழுதிக்கணும் சைடில் நைன்த் டேபிள் ஸோ யூ ரைட் நைன் இன் சைட் இப்போது ஃபைவ் வந்து ஸ்மால் நம்பர் நைனை விட ஃபைவ் ஸ்மாலாக இருக்குது டூ நம்பர்ஸை சேர்த்து எடுக்கணும் ஃபிஃப்டி த்ரீக்கு அப்புறம் ஒரு கம்மா போட்டு நைன்த் டேபிளில் ஃபிஃப்டி த்ரீ வருதான்னு பார்க்கணும் சீதை டேபிள் இந்த சைட் சைடில் டேபிள் இருக்குது பாருங்கள் ஃபிஃப்டி த்ரீ வருமா ஃபிஃப்டி ஃபோர் இருக்குது ஃபிஃப்டி ஃபோர் பெரிய நம்பர் ஃபிஃப்டி த்ரீயோட விட ஃபிஃப்டி ஃபோர் பெருசு அதை நம்ம எழுதணும்னா செப்ரேட் பண்ண முடியாது அதை எடுக்கக்கூடாது ஸோ வாட் யார் டு டேக் எதை நம்ம எடுக்கணும் நைன் ஃபைவ் சார் ஃபார்ட்டி ஃபைவ் அதை தான் எடுக்க முடியும் ஸோ கோஷண்ட்டில் மேலே ஃபைவ் போடணும் நைன் ஃபைவ் சார் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி த்ரீக்கு நேராக ஃபார்ட்டி ஃபைவ் எழுதிக்கணும் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபிஃப்டி த்ரீலேருந்து ஃபார்ட்டி ஃபைவை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம் த்ரீலேருந்து ஃபைவை சப்ட்ராக்ட் பண்ணணும் சப்ட்ராக்ட் பண்ண முடியுமா த்ரீ ஸ்மால் நம்பர் ஃபைவ் பிக் நம்பர் வி கேன் நாட் சப்ட்ராக்ட் ஸோ வாட் வி விவ் டு டூ நம்ம என்ன செய்யணும் அதுக்கு முன்னால் ஒரு ஃபைவ் இருக்குது த்ரீக்கு முன்னால் ஒரு ஃபைவ் இருக்குல்ல அதில் போய் ஒரு நம்பரை எடுக்கணும் ஸோ கட் ஃபைவ் ஃபைவை கட் பண்ணி குறைச்சிருங்க ஃபோர் ஆக்கிரணும் அந்த ஒன்றை த்ரீக்கு முன்னால் போட்டால் த்ரீ வில் பிகம் தேர்ட்டீன் த்ரீ வந்து தேர்ட்டீன் ஆயிரும்

எயிட் பக்கத்தில் ஒன்றை போட்டோம்னா நியூ நம்பர் எயிட்டி ஒன் கிடைக்கும் நான் யூ த டேபிள்ஸ் இந்த சைட் நைன்த்து டேபிளில் எயிட்டி ஒன் வருமானு பாருங்கள் சி த லாஸ்ட் ஸ்டெப் நைன் நைன்ஸ் ஆர் எயிட்டி ஒன் நைன் நைன்ஸ் ஆர் எயிட்டி ஒன் வருது இங்கே எயிட்டி ஒன் தான் நம்மளுக்கு இருக்குது சம்மலை டேபிள்ஸ்லேயும் எயிட்டி ஒன் இருக்குது ஸோ அதை அப்படியே எழுதிடலாம் முதல்ல கோஷன் சைட் தான் கீழே எயிட்டி ஒன் போடணும் கோஷன் சைட் என்ன போடணும் அப்புறம் நைன் போடணும் நைன் நைன்ஸ் ஆர் எயிட்டி ஒன் எயிட்டி ஒனுக்கு நேராக ஒரு எயிட்டி ஒன் போடணும் நெக்ஸ்ட் ஸ்டெப் வி ஹவ் டு சப்ராக்ட் எயிட்டி ஒன்லேருந்து எயிட்டி ஒன் சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் ஜீரோ ஒன்லேருந்து ஒன் போனால் ஜீரோ எயிட்லேருந்து எயிட் போனாலும் ஜீரோ கிடைக்கும் நான் வாட் இஸ் த கோஷன் கோஷன்ஸ்னால் என்னது மேலே உள்ளது ஃபிஃப்டி நைன் அதான் என்னது கோஷன் ரிமைண்டர்னால் மீதி கீழே இருக்குது எயிட்டி ஒனில் எயிட்டி ஒனை சப்ரேட் பண்ணி ஜீரோ கிடைச்சிருக்கில அதான் ரிமைண்டர் remainder equal to ஜீரோ இப்போ ஆன்சர் எழுதணும் number of apples in each box ஒவ்வொரு boxலையும் எத்தனை apples வைக்காங்க 59 நைன் அந்த கோஷன் தான் ஆன்சர் ஃபிஃப்டி நைன் வைப்பாங்க ஒவ்வொரு boxலையும் 9 boxesலையும் ஃபிஃப்டி நைன் ஆப்பிள்ஸாக அடுக்கி வைப்பாங்க எழுதணும் ஓகே அம்மா பேஜ் நம்பர் எயிட் டிவிஷன் வித் ரிமைண்டர் எக்ஸாம்பிள் த்ரீ 369 த்ரீ ஹண்ட்ரட் அண்ட்

தேர்ட்டி சிக்ஸில் ஒரு கம்மா போட்டு எடுத்துக்கணும் நான் யாவ டு செய்த செவன்த் டேபிள் செவன் ஃபைவ் சார் தேர்ட்டி ஃபைவ் ஸோ கோஷன் சைடில் ஃபைவ் மேலே போடணும் செவன் ஃபைவ் சார் தேர்ட்டி ஃபைவ் கீழே போடணும் தேர்ட்டி சிக்ஸ்க்கு நேராக கீழே தேர்ட்டி ஃபைவ் போடணும் நெக்ஸ்ட் ஸ்டெப் வி ஹாவ் டு சப்ராக்ட் இந்த தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து தேர்ட்டி ஃபைவை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம் சிக்ஸ்லேருந்து ஃபைவை சப்ட்ராக்ட் பண்ணால் ஒன் கிடைக்கும் த்ரீலேருந்து த்ரீயை சப்ராக்ட் பண்ணால் ஜீரோ இப்போது அடுத்த நம்பர் எடுக்கணும் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைனில் லாஸ்ட் நம்பர் நைன் பிரிங் டவுன் நைன் அந்த நைனை கீழே கொண்டு வரணும் இப்போ ஒன்றும் நைனும் சேர்ந்து நைன்டீன் ஆயிரும் நான் டிவைட் நைன்டீன் பை செவன் செவன்த் டேபிளில் நைன்டீன் வருமா வராது சைடில் டேபிள்ஸ் இருக்குது பாருங்கம்மா அதில் நைன்டீன் வராது ஆனால் ஃபோர்டீன் வரும் செவன் டூ சார் ஃபோர்டீன் அடுத்த நம்பரை பார்த்தீங்கன்னா செவன் த்ரீ சார் டொண்ட்டி ஒன் அது வந்து நைன்டீனோட பெரிய நம்பர் அப்போ அதை எழுதக்கூடாது செவன் டூ சார் ஃபோர்டீனை தான் எழுதணும் ஸோ கோஷன் சைடில் டூ போடு ஃபைவ் பக்கத்தில் டூ போடணும் செவன் டூ சார் ஃபோர்டீன் நெக்ஸ்ட் ஸ்டெப் வீ ஹவ் டு சப்ட்ராக்ட் த ஃபோர்டீன் ஃப்ரம் நைன்டீன் நைன்டீன்லேருந்து ஃபோர்டீனை சப்ட்ராக்ட் பண்ணணும் நைன் இன் மைண்ட் ஃபோர் இன் ஃபிங்கர்ஸ் பிஃபோர் நைன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் ரைட் ஃபைவ் டவுன் ஃபோருக்கு நேராக ஃபைவ் போடணும் ஒன்லேருந்து ஒன்றை சப்ரேட் பண்ணால் ஜீரோ கிடைக்கும் நான் வாட் இஸ் த கோஷன் ஃபிஃப்டி டூ இஸ் த கோஷன் மேலே இருக்கிறது தான் கோஷன் ஃபிஃப்டி டூ இஸ் த கோஷன் அண்ட் ரிமைண்டர் கீழே இருக்கிற ஃபைவ் தான் ரிமைண்டர் ரிமைண்டர் ஈக்குவல் டு ஃபைவ் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஒன் சிம்ப்ளிஃபை த ஃபாலோயிங் ஃபஸ்ட் ப்ராப்ளம் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி சிக்ஸ் டிவைடட் பை ஃபைவ் ஹியர் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி சிக்ஸ் இஸ் த டிவிடெண்ட் ஃபைவ் இஸ் த டிவைஸா நான் யூ ரைட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி சிக்ஸ் ஒரு கோடு போட்டு சைடில் ஃபைவை எழுதிக்கணும் ஃபஸ்ட் யூ டேக் எயிட் எயிட் எடுத்துக்கணும் ஃபிஃப்த்து டேபிளில் எயிட் வருமா வராது எயிட்டில் ஃபைவ் ஒன் டைம் இருக்குது அதனால் ஃபைவ் ஒன் ஃபைவ் தான் போடணும் ஓகேயா ஃபைவ் ஒன்னு ஃபைவ் மேலே ஒன் போடு எயிட்டுக்கு நேராக ஃபைவ் போடணும் ஃபைவ் ஒன் இஸ் ஃபைவ் நெக்ஸ்ட் ஸ்டெப் எயிட்லேருந்து ஃபைவை சப்ட்ராக்ட் பண்ணால் த்ரீ கிடைக்கும் எயிட் மைனஸ் ஃபைவ் த்ரீ ஃபைவ்க்கு நேரா 3 போடணும் அடுத்த ஸ்டெப் நைனை கீழே கொண்டு வரணும் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி சிக்ஸில் நைன் இருக்குல்ல அந்த நைனை கீழே கொண்டு வரணும் down டவுன் நைன் த்ரீ பக்கத்தில் நைன் வந்தால் தேர்ட்டி நைன் நியூ நம்பர் தேர்ட்டி நைன் இது வந்து 5 டேபிளில் வருதான்னு பார்க்கணும் 5 எத்தனை டைம்ஸ் தேர்ட்டி நைனில் இருக்கும் அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் see the table 5 7 தேர்ட்டி ஃபைவ் அதை நம்ம எழுத முடியும் ஃபைவ் 7 ஆஃப் தேர்ட்டி ஃபைவ் எயிட்ஸ் ஆர் ஃபார்ட்டி எழுதக்கூடாது அது பெரிய நம்பர் அதனால் ஃபைவ் செவன்ஸ் ஆர் தேர்ட்டி ஃபைவ் செவனை கோஷண்ட்டில் போடணும் ஒன்றுக்கு அப்புறம் செவன் போட்டு தேர்ட்டி நைன்க்கு நேராக தேர்ட்டி ஃபைவ் போடணும் ஃபைவ் செவன்ஸ் ஆர் தேர்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட் யூ ஆர் டு சப்ட்ராக்ட் தேர்ட்டி நைன்லேருந்து தேர்ட்டி ஃபைவை சப்ட்ராக்ட் பண்ணணும் நைன் மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஃபோர் நைன்லேருந்து ஃபைவை சப்ராக்ட் பண்ணால் ஃபோர் கிடைக்கும் த்ரீலேருந்து த்ரீ சப்ராக்ட் பண்ணால் ஜீரோ இப்போது அந்த டிவிடெண்டில் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன்க்கு அப்புறம் சிக்ஸ் இருக்குது அந்த சிக்ஸை கீழே கொண்டு வரணும் பிரிங்க் டவுன் சிக்ஸ் ஃபோர் பக்கத்தில் சிக்ஸை எழுதணும் அப்போது ஃபார்ட்டி சிக்ஸ்னு ஒரு நியூ நம்பர் கிடைக்கும் ஃபார்ட்டி சிக்ஸ் நான் ஃபிஃப்த்து டேபிளில் ஃபார்ட்டி சிக்ஸ் எப்போ வரும் ஃபார்ட்டி சிக்ஸ் வருமா ஃபார்ட்டி சிக்ஸை ஃபைவ் டிவைட் பண்ணால் எத்தனை டைம்ஸ் வரும் ஃபைவ் வந்து நைன் டைம்ஸ் இருக்குது சீதை டேபிள் ஃபைவ் நைன்ஸ் ஆர் ஃபார்ட்டி ஃபைவ் இதான் நம்ம எழுதணும் ஃபைவ் நைன்ஸ் ஆர் ஃபார்ட்டி ஃபைவ் கோஷண்டில் நைன் போடணும் கீழே ஃபார்ட்டி சிக்ஸ் நேராக ஃபார்ட்டி ஃபைவ் போடும் நவ் யூ ஆர் டு சப்ட்ராக்ட் சிக்ஸ்லேருந்து ஃபைவை சப்ட்ராக்ட் பண்ணணும் சிக்ஸ் இன் மை ஃபைவ் இன் ஃபிங்கர்ஸ் பிஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஃபைவ் நேராக ஒன் போடணும் ஃபோர்லேருந்து ஃபோரை சப்ட்ராக்ட் பண்ணால் ஜீரோ இப்போ ஆன்சர் எழுதலாமா கோஷன்ட் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி நைன் மேலே இருக்கிறது தான் கோஷன் ரிமைண்டர் 1 செகண்ட் ப்ராப்ளம் 696 ஹண்ட்ரட் அண்ட் 6 சிக்ஸ் டிவைடட் பை சிக்ஸ் இங்கே சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி சிக்ஸ் இஸ் த சையில் அண்ட் சிக்ஸ் இஸ் த டிவைஸாக சிக்ஸ் ஹண்ட்ரட் எழுதி சைடில் ஒரு கோடு போட்டு சிக்ஸ் எழுதிக்கணும் அப்புறம் ஒரு கமா போட்டுக்கணும் 6 சிக்ஸில் எத்தனை டைம்ஸ் இருக்குது 1 டைம் 6 சிக்ஸ் ஒன்று சிக்ஸ் மேலே 1 போடணும் 6 ஒன் இஸ் சிக்ஸை கீழே போடணும் சிக்ஸில் சிக்ஸை சப்ட்ராக்ட் பண்ணால் ஜீரோ இப்போது அடுத்த நம்பரை நம்ம கீழே இறக்கணும் பிரிங்க் டவுன் நைன் ஒரு ஆரோ போட்டு நைனை கீழே கொண்டு வரணும் இப்போது ஜீரோவும் நைனும் இருக்குது இப்போது நைன் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போது நைனில் சிக்ஸ் எத்தனை டைம்ஸ் இருக்குது நைனில் சிக்ஸ் ஒன் டைம் தான் இருக்குது அப்போது அந்த ஒன்க்கு நேராக பக்கத்தில் இன்னொரு ஒன் போடு சிக்ஸ் ஒன்று சிக்ஸ் நைனுக்கு நேராக சிக்ஸை போட்டு சப்ட்ராக்ட் பண்ணணும் நைன் இன் நைன் சிக்ஸ் இன் ஃபிங்கர்ஸ் பிஃபோர் நைன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ சிக்ஸுக்கு நேராக த்ரீயை போடணும் அடுத்தது சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி சிக்ஸில் கடைசியாக ஒரு சிக்ஸ் இருக்குல்ல அதை கீழே கொண்டு வரணும் Bring down சிக்ஸ் ஒரு ஆரோ போட்டு சிக்ஸை கீழே கொண்டு வந்தால் த்ரீ பக்கத்தில் சிக்ஸ் போட்டு 36 சிக்ஸ் ஆயிரும் அப்போ நியூ நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் நான் யார் டு see த சிக்ஸ்த்து டேபிள் தேர்ட்டி சிக்ஸில் சிக்ஸ் எத்தனை டைம்ஸ் இருக்குது டேபிள்ஸை பாருங்கள் தேர்ட்டி சிக்ஸில் சிக்ஸ் வந்து சிக்ஸ் டைம்ஸ் இருக்குது சிக்ஸ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி சிக்ஸ் கட்டம் போட்டிருக்கேன்ல சிக்ஸ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி சிக்ஸ் அதான் கரெக்ட் ஆன்சர் ஸோ மேலே ஒரு சிக்ஸ் போடணும் கீழே தேர்ட்டி சிக்ஸ் போடணும் இப்போ ரெண்டு தேர்ட்டி சிக்ஸ் இருக்குது ரெண்டையும் சப்ரைப் பண்ணால் என்ன கிடைக்கும் தேர்ட்டி சிக்ஸில் தேர்ட்டி சிக்ஸை சப்ரைப் பண்ணால் ஜீரோ வாட் இஸ் த கோஷன் யூ சி த டாப் மேலே இருக்கிறது தான் கோஷன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் இஸ் த கோஷன் வாட் இஸ் த ரிமைண்டர் ஜீரோ தேர்ட் ப்ராப்ளம் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் டிவைடட் பை செவன் ஹியர் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் இஸ் த டிவிடென்ட் அண்ட் செவன் இஸ் த டிவைஸர் ரைட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் அப்புறம் ஒரு கோடு போட்டு செவனை சைடில் எழுதிக்கணும் வி ஹவ் டு யூஸ் த செவன்த் டேபிள் ஃபர்ஸ்ட்டு சிக்ஸை எடுத்தோம்னா அது சின்ன நம்பராக இருக்குது அதால் டிவைட் பண்ண முடியாது சிக்ஸில் செவன் இல்லை அதனால் என்ன பண்ணுறோம் சிக்ஸ்டி எயிட்டை சேர்த்து எடுத்துக்கிறோம் இப்போ செவன்த் டேபிள் சொன்னால் செவன் நைன்ஸோ சிக்ஸ்டி த்ரீ 68 எயிட் 63 த்ரீ போடலாம் மேலே முதல்ல என்ன போடணும் செவன் நைன்ஸார் கீழே சிக்ஸ்டி த்ரீ போடணும் எயிட்லேருந்து த்ரீயை சப்ராக்ட் பண்ணால் ஃபைவ் கிடைக்கும் சிக்ஸ்லேருந்து சிக்ஸை சப்ராக்ட் பண்ணால் ஜீரோ நான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பிரிங் டவுன் சிக்ஸ் மேலே இருக்க சிக்ஸை கீழே கொண்டு வரணும் ஒரு ஆரோ போட்டு கீழே கொண்டு வந்தால் 56 இருக்கும் இப்போ டேபிள்ஸில் பாருங்க 56, 7th செவன்த் டேபிளில் எப்போ வரும் செவன் எயிட்ஸார் ஃபிஃப்டி சிக்ஸ் அப்போ மேலே எயிட் போடணும் கீழே ஃபிஃப்டி சிக்ஸ் போடணும் ஃபிஃப்டி சிக்ஸ்லேருந்து ஃபிஃப்டி சிக்ஸை சப்ராக்ட் பண்ணால் வி கெட் ஜீரோ ஜீரோ தான் ரிமைண்டர் ஸோ வாட் இஸ் த கோஷன் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் டிவைடட் பை செவன் ஈக்குவல் டு நைன்டி எயிட் கோஷன் நைன்ட்டி எயிட் ரிமைண்டர் ஜீரோ ஃபோர்த் ப்ராப்ளம் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் டிவைடட் பை எயிட் ஹியர் த டிவிடண்ட் இஸ் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் டிவைசர் இஸ் எயிட் ரைட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் ஒரு லைன் போட்டு சைடில் எயிட் போடணும் இப்போ வி ஹாவ் டு யூஸ் த எயித்து டேபிள் ஃபஸ்ட் நம்பரை கமா போட்டு எடுத்துக்கோங்கம்மா ஃபஸ்ட் நம்பர் எயிட் இருக்குது எயிட்டில் எயிட் எத்தனை டைம்ஸ் இருக்குது ஒன் டைம் இருக்குது அப்போ மேலே ஒன் போடணும் கோஷனில் ஒன் போடணும் எயிட் ஒன்னு கீழே எயிட்டுக்கு நேராக எயிட் போடணும் இப்போ அடுத்த ஸ்டெப் எயிட்லேருந்து எயிட்டை சப்ரேட் பண்ணால் ஜீரோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த எயிட் பக்கத்தில் ஒன்று இருக்குல்ல அதை கீழே கொண்டு வா பிரிங் டவுன் ஒன் பிரிங்கடவுன் ஒன் ஐ கீழே கொண்டு வரணும் இப்போ ஒனில் எயிட் இருக்குதா ஒன் வந்து சின்ன நம்பர் எயிட் பெரிய நம்பர் ஒன்னில் எயிட் இல்லை ஸோ வாட் விவ் டு டூ விவட்ட ஜீரோ அட் த டாப் கோஷண்ட்டில் ஒரு ஜீரோ போட்டுவிட்டு அடுத்த நம்பரை கீழே இறக்கணும் அடுத்த நம்பர் த்ரீ எதுக்கு நம்ம ஜீரோ போடுறோம் ஐ கீழே இறக்குறோம் அந்த ஒன்னில் எயிட் இல்லை சின்ன நம்பராக இருக்குது சின்ன நம்பராக இருந்தால் நம்ம மேலே ஒரு ஜீரோ போட்டுட்டு தான் அடுத்த த்ரீயை கீழே இறக்கணும் இப்போ ஒன் கூட த்ரீ சேர்ந்தால் தேர்ட்டீன் இப்போ தேர்ட்டீன் இருக்குது எயிட் வந்து எத்தனை டைம்ஸ் தேர்ட்டீனில் இருக்குதுன்னு பார்க்கணும் ஒன் டைம் தான் இருக்குது எயிட் ஒன் ஒன்னஸ் எயிட் மேலே ஒன் போடு கீழே எயிட் போடணும் தேர்ட்டீனுக்கு நேராக எயிட் போடணும் நான் வி ஹாவ் டு சப்ராக்ட் த்ரீல எயிட் போகாது அப்போ ஒன்றை சேர்த்து எடுத்து தேர்ட்டீன் ஆக்கணும் தேர்ட்டீன் இன் மைன் எயிட்டின் ஃபிங்கர்ஸ் பிஃபோர் தேர்ட்டீன் டுவெல் லெவன் டென் நைன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் அப்போ ரிமைண்டர் ஃபைவ் வாட் இஸ் த கோஷன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ரிமைண்டர் ஃபைவ் இந்த சம்மில் ஒன்றை நம்ம கீழே எழுதுகிறோம் எயிட்டை விட ஒன் சின்னதாக இருக்கிறதுனால அது எயித் டேபிளில் வராது ஸோ நம்மளுக்கு அடுத்த நம்பர் கண்டிப்பாக தேவைப்படுது அதனால் ஒரு ஜீரோவை மேலே போட்டுட்டு தான் அந்த த்ரீயை கீழே இறக்கணும் இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஓகேயா

அடுத்து என்ன இருக்குது ஒரு நைன் இருக்குது எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஒனில் எயிட்டுக்கு அப்புறம் நைன் இருக்குது அதை கீழே கொண்டு வரணும் ப்ரிங் டவுன் நைன் இப்போது நைன் இருக்குது நைனில் எயிட் எத்தனை டைம்ஸ் இருக்குது ஒன் டைம் இருக்குது எயிட் ஒன்னுஸ் எயிட் ஒன் டைம் இருக்குது நைனில் எயிட் வந்து ஒரு தடவை இருக்குது அப்போ எயிட்டாக கீழே போடலாம் மேலே ஒன் போடணும் எயிட் ஒன்று எயிட் இப்போ நைனை எயிட்டையும் சப்ட்ராக்ட் பண்ணணும் நைன்லேருந்து எயிட்டை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் ஒன் கிடைக்கும் எயிட்டுக்கு நேராக ஒன் போட்டுக்கோ அடுத்தது கடைசியாக ஒரு ஒன் இருக்குது எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஒன்னில் ஒரு ஒன் இருக்குது அந்த ஒன்றை கீழே கொண்டு வரணும் பிரிங்க் டவுன் ஒன் இப்போது லெவன்கிற நம்பர் இருக்குது நியூ நம்பர் லெவன் கிடச்சிருக்கு இப்போ லெவனில் எயிட் எத்தனை டைம்ஸ் இருக்குது லெவனில் எயிட் ஒன் டைம் தான் இருக்குது எயிட் ஒன் இஸ் எயிட் மேலே ஒன் போடணும் கீழே லெவனுக்கு நேராக எயிட் போட்டு சப்ராக்ட் பண்ணணும் லெவனை மைண்டில் எடுத்துக்கோ எயிட்டை ஃபிங்கர்ஸில் எடுத்துக்கோ லெவன் இன் மைண்ட் எயிட்டீன் fingers. Before லெவன் டென் நைன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ த்ரீ is the remainder. இப்போ கோஷன்ட் என்னென்னு பார்ப்போம் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஒன் டிவைடட் பை எயிட்டில் கோஷண்ட் ஈக்குவல் to ஹண்ட்ரட் அண்ட் லெவன் ரிமைண்டர் ஈக்குவல் by த்ரீ Here, ப்ராப்ளம் செவன் ஹண்ட்ரட் 703 is the dividend and 2 is the divisor இஸ் த டிவைஸா இப்போ டூவை சைடில் போட்டுக்கணும் செவன் ஹண்ட்ரட் த்ரீயை கோட்டுக்கு உள்ளே போட்டுக்கணும் நாவ் டேக் த ஃபஸ்ட் நம்பர் செவன் செவனில் டூ எத்தனை டைம்ஸ் இருக்குது சைடில் டேபிள்ஸ் பாருங்கள் செவனில் டூ எத்தனை டைம்ஸ் இருக்குது டூ த்ரீஸா சிக்ஸ் டூ த்ரீஸா சிக்ஸ் அதைத்தான் எழுதும் அடுத்த நம்பர் டூ 4s are எயிட்டை நம்ம கொண்டு வரக்கூடாது ஏன்னா 8 வந்து பெரிய நம்பர் செவனோட எயிட் பெருசாக இருக்குது அப்போ எத்தனை டைம்ஸ் இருக்குது செவனில் டூ வந்து த்ரீ டைம்ஸ் இருக்குது டூ த்ரீ சார் சிக்ஸ் த்ரீயை மேலே போடு கீழே சிக்ஸ் போடணும் செவன்லேருந்து சிக்ஸை சப்ரைப் பண்ணால் ஒன் கிடைக்கும் அடுத்தது பிரிங் டவுன் ஜீரோ செவனுக்கு அப்புறம் ஒரு ஜீரோ இருக்குல்ல அதை கீழே கொண்டு வரணும் பிரிங்க் டவுன் ஜீரோ இப்போ என்ன கிடைக்கும் ஒன் பக்கத்தில் ஜீரோ வந்துட்டு டென் இஸ் த நியூ நம்பர் டென் கிடைச்சிருக்கு இப்போ டூ டேபிளில் டென் வருதான்னு பார் டென்னில் எத்தனை டைம்ஸ் டூ இருக்குது ஃபைவ் டைம்ஸ் இருக்குது டூ ஃபைவ்ஸா டென் மேலே கோஷண்ட்டில் த்ரீக்கு அப்புறம் ஃபைவ் போடணும் ஃபைவ் போட்டால் டூ ஃபைவ்ஸா டென் டென்க்கு நேராக டென் போடணும் நெக்ஸ்ட்டு சப்ராக்ட் டென்னில் டென்னை சப்ராக்ட் பண்ணால் ஜீரோ கிடைக்கும் அடுத்தது ஒரு த்ரீ இருக்கலாமா டிவிடெண்டில் ஒரு த்ரீ இருக்குது செவன் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீல லாஸ்ட் நம்பர் த்ரீ அந்த த்ரீயை கீழே கொண்டு வா பிரிங்க் டவுன் த்ரீ ஏரோ போட்டு த்ரீயை கீழே கொண்டு வரணும் த்ரீயில் எத்தனை டூ இருக்குன்னு பார்க்கணும் ஒன் டைம் இருக்குது டூ ஒன் இஸ் டூ மேலே ஒன் போட்டுட்டு தான் கீழே டூ வரணும் டூ ஒன் இஸ் டூ த்ரீக்கு நேராக டூ போட்டு சப்ராக்ட் பண்ணணும் த்ரீல டூவை சப்ராக்ட் பண்ணால் ஒன் கிடைக்கும் ஸோ வாட் இஸ் த கோஷன் மேலே இருக்கிறது தான் கோஷன் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒன் இஸ் த கோஷன் ரிமைண்டர் இஸ் ஒன் செவன்த் ப்ராப்ளம் ராகுல் ஹேஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி டூ டாய் காஸ் ஹி புட் தம் ஈக்வலி இன் சிக்ஸ் பாக்ஸஸ் ஹோமெனி டாய்காஸ் வில்ஹி புட்டின் ஈச் பாக்ஸ் ஹவுமனி டாய்காஸ் ஆர் லெஃப்ட் ஓவர் ராகுல் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி டூ பொம்மை கார் வச்சுருக்கிறான் ஹி புட்டம் ஈக்வலி இன் சிக்ஸ் பாக்ஸஸ் அவன் சிக்ஸ் பாக்ஸ் வச்சுருக்கான் அதில் எல்லா காரையும் அடுக்கி வைக்கிறான் ஹோமனி டாய்காஸ் வில்ஹி புட்டின் ஈச் பாக்ஸ் ஈச் பாக்ஸ்னால் ஒவ்வொரு பாக்ஸ் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் எத்தனை கார்ஸ் போட்டிருக்கான் How many toy டாய் கார்ஸ் ஆர் லெஃப்ட் over? எத்தனை toy cars மீதி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கு Total number of cars equal to 192. அண்ட் நைன்ட்டி டூ மொத்தம் எத்தனை கார் இருக்கோ அதை எழுதணும் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி டூ நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் கார்ஸ் புட் இன் ஈச் பாக்ஸ் ஒவ்வொரு பாக்ஸ்லையும் எத்தனை கார்ஸ் போடுறான் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி டூ டிவைடெட் பை சிக்ஸ் ஸோ யூ ஒரு கோடு போட்டு வெளியே சிக்ஸ் போடணும் ஃபஸ்ட் ஏக் நைன்டீன் நைன்டீன் எடுத்துக்கணும் நைன்டீனில் எத்தனை சிக்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும் சிக்ஸ் த்ரீ ஆர் எயிட்டீன் இதை நம்ம எழுதலாம் த்ரீ டைம்ஸ் இருக்குது நைன்டீனில் சிக்ஸ் த்ரீ டைம்ஸ் இருக்குது அப்போ சிக்ஸ் த்ரீ ஜார் எயிட்டீன் த்ரீயை மேலே எழுதணும் நைன்டீன் கீழே எயிட்டீன் போடணும் நாவ் யூ ஹாவ் டு சப்ராக் நைன்லேருந்து எயிட்டை சப்ராக்ட் பண்ணால் ஒன் கிடைக்கும் ஒன்லேருந்து ஒன்றை சப்ராக்ட் பண்ணால் ஜீரோ நாவ் bring down 2. ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி டூவில் லாஸ்ட் இருக்கிற டூவை கீழே கொண்டு வரணும் பக்கத்தில் அந்த டூவை போட்டால் 12 ஆயிரும் இப்போது 12ல எத்தனை 6 இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் சிக்ஸ் டூ 12. டுவெல் டுவெல்வில் சிக்ஸ் டூ டைம்ஸ் இருக்குது சிக்ஸ் டூ are டுவெல் மேலே வந்து 2 போடணும் கீழே 12 நேராக 12 போடணும் இப்போ அடுத்த ஸ்டெப் 12 இருந்து டுவெல்வை சப்ட்ராக்ட் பண்ணணும் we get ஜீரோ

டு புட் இன் அன் ஆல்பம் ஷீ கேன் புட் நைன் ஃபோட்டோகிராப்ஸ் ஆன் ஈச் பேஜ் ஹவு மெனி பேஜஸ் கேன் ஷீ ஃபில் அகிலா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைவ் ஃபோட்டோகிராப்ஸ் வச்சுருக்கா அவள் ஆல்பத்தில் ஷீ கேன் புட் நைன் ஃபோட்டோகிராப்ஸ் ஆன் ஈச் பேஜ் ஒவ்வொரு பேஜ்லேயும் நைன் ஃபோட்டோஸை வைக்கிறா ஹவு மெனி பேஜஸ் கேன் ஷீ ஃபில் எத்தனை பேஜஸை அவள் ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைவ் நம்பர் ஆஃப் ஃபோட்டோஸ் இன் ஈச் பேஜ் ஒவ்வொரு பேஜ்லேயும் உள்ள ஃபோட்டோஸ் எத்தனை நைன் ஃபோட்டோஸ் நம்பர் ஆஃப் பேஜஸ் ஷி ஃபில் ஈக்குவல் டு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைவ் டிவைடட் பை நைன் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைவை நைனால் டிவைட் பண்ணணும் ஒரு கோடு போட்டு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைவை உள்ளே போடணும் சைடில் நைன் போடணும் ஃபர்ஸ்ட் யூ டேக் ஃபார்ட்டி நைன் ஃபார்ட்டி நைனுக்கு அப்புறம் ஒரு கமா போட்டு எடுத்துக்கணும் ஃபார்ட்டி நைனில் எத்தனை நைன் இருக்குன்னு பார்க்கணும் சீத டேபிள் சைடில் டேபிள் இருக்கு நைன் ஃபைவ்ஸ் ஆர் ஃபார்ட்டி ஃபைவ் அதைத்தான் போடணும் ஃபார்ட்டி நைனில் நைன் வந்து ஃபைவ் டைம்ஸ் இருக்குது அப்போது நைன் ஃபைவ்ஸ் ஆர் ஃபார்ட்டி ஃபைவ் மேலே ஃபைவ் போடணும் ஃபார்ட்டி நைனுக்கு நேராக ஃபார்ட்டி ஃபைவ் போடணும் நவ் யாவ் டு சப்ராக்ட் ஃப்ரம் நைன் யாவ் டு சப்ராக்ட் ஃபைவ் யூ வில் கெட் ஃபோர் நெக்ஸ்ட் ஃபோர் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ பிரிங் டவுன் ஃபைவ் அந்த மேலே இருக்க ஃபைவை கீழே கொண்டு வந்தால் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிரும் இப்போது ஃபார்ட்டி ஃபைவ்ல எத்தனை நைன் இருக்குதுன்னு பார்க்கணும் நைன் ஃபைவ் சார் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்ல நைன் ஃபைவ் டைம்ஸ் இருக்குது அப்போது நைன் ஃபைவ் சார் ஃபார்ட்டி ஃபைவ்னா மேலே ஃபைவ் போடணும் கீழே ஃபார்ட்டி ஃபைவ் நேராக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் எழுதணும் நவ் யூ ஹவ் டு சப்ராக்ட் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் ஜீரோ 4 minus 4 0 now the answer number of pages filled equal to 55